வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் ஒரு ஜெல்லி செய்ய போகிறோம். அந்த ஜெல்லியை தான் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு லேயருக்கு, ஒரு லேயருக்கு வந்து நான் மேங்கோ பல்பு யூஸ் பண்ண போகிறேன், இனி ஒரு லேயருக்கு தேங்காய் பல் யூஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் இந்த கப்பில் ஒரு கப் மேங்கோ எடுத்திருக்கேன், மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் எடுத்துக்கலாம். இது வந்து ஜெலட்டின் பவுடர். ஜெலட்டின் பவுடர் வந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது வந்து தேங்காய் பால். இது இனி ஒரு லேயர் நான் ப்ரிப்பேர் பண்ணுறக்காக ரெடி பண்ணியிருக்கிறது. தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். மில்க் ஒரு 1/2 கப் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் ஒரு 4 டேபிள்ஸ்பூன். ஜெலட்டின் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு நாம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட் லேயருக்கு நாம் இதில் வந்து தண்ணி வந்து ஒரு 1/2 கப் அளவு ஊற்றிக்கலாம். இது கூட தேங்காய் பால். அடுத்து இது வந்து பால், வெறும் பால். இதையும் சேர்த்து இந்த அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சுகரையும் ஜெலட்டின் பவுடரையும் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜெலட்டின் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க, உள்ளே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். இந்த தேங்காய் பால் கலந்த ஜெலட்டின் வந்து இந்த மிக்ஸை வந்து பாதி மிக்ஸை நான் இப்போ ஆற்றிருக்கேன். மீதியை வந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அடுத்த லேயருக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை ஆறிடுச்சு. இதை வந்து நாம் மோல்டில் ஊற்றிடலாம். இந்த மோல்டில் இந்த ஜெலட்டின் ஊற்றிடலாம். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்தில் இது செட் ஆயிரும். மேங்கோவை நம்ம மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கலாங்க. இப்போ நாம் மிக்ஸியில் அடிச்சிருக்க மேங்கோ பல்பை இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூட இந்த 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த சுகரையும் ஜெலட்டின் பவுடரையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜெலட்டினும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மேங்கோ பல்பை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான். இந்த பல்பை நாம் வடிச்சிடலாம். இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்த லேயரை நாம் இதில் சேர்த்துடலாம். இது பாருங்கள் செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நாம் ஸ்பூனை வச்சு ஊற்றும்போது அந்த லேயர் வந்து கிராக் ஆகாமல் இருக்கும். அதுக்காக ஸ்பூனை வச்சு நான் ஊற்றுறேன். இப்போ இது ஒரு 20 நிமிஷம் செட் ஆகட்டும் இந்த லேயர். இப்போ இந்த மேங்கோவும் செட் ஆயிடுச்சுங்க, மேங்கோ ஜெலட்டின் செட் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே இனி ஒரு லேயர் நாம் இந்த கோகோனட் மில்கில் ரெடி பண்ண ஜெலட்டினை ஆட் பண்ணிடலாம். இதையும் நாம் ஒரு 20 நிமிஷம் செட் பண்ண வச்சிடலாம். செகண்ட் லேயர் கோகோனட் மில்க் ஜெலட்டினும் செட் ஆயிடுச்சு. மேங்கோ ஜெலட்டினை ஆட் பண்ணிடலாங்க. இது செட் ஆகட்டும், நாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்முடைய மேங்கோ கோகோனட் மில்க் ஜெலட்டின் ஜெல்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. மோல்டிலிருந்து எடுத்து பார்க்கலாம். இந்த டபுள் லேயர் ஜெல்லியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செய்து பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.